இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு இந்த வீடியோல என்ன சினிமா அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, நம்ம ஜெயம் ரவி அண்ணாவோட 30வது படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக், அது மட்டும் இல்லாம அந்த படத்துக்கான டைட்டில் இப்போ வந்து ரிலீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இதை பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். நம்ம டைரக்டர் ராஜேஷ் இவரோட டைரக்ஷன்ல நம்ம ஜெயம் ரவி அண்ணா வந்து தன்னோட 30வது படத்துல அவர் வந்து நடிக்கிறாரு. இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலா இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக், அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கான டைட்டில் இப்போ வந்து ரிலீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. நம்ம ஜெயம் ரவி அண்ணாவோட 30வது படத்துக்கான டைட்டில் வந்து என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, பிரதர் அப்படின்னு சொல்லி படத்துக்கான டைட்டில் வந்து வச்சிருக்காங்க. கூடவே இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக்குமே வந்து ரிலீஸ் வந்து பண்ணிருக்காங்க. இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக்லாம் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கவே ரொம்பவே சூப்பரா வந்திருக்கு. இந்த படத்துல நம்ம ஜெயம் ரவி அண்ணாவுக்கு ஜோடியா வந்து நம்ம பிரியங்கா மோகன் அவங்க இந்த படத்துல நம்ம ஜெயம் ரவி அண்ணாவுக்கு ஜோடியா வந்து நடிக்கிறாங்க. இந்த பிரதர் படத்துக்கு நம்ம ஹாரி ஜெயராஜ் சார் இந்த படத்துக்கு வந்து இசை வந்து அமைக்கிறாரு. நம்ம ஜெயம் ரவி அண்ணாவோட இந்த பிரதர் படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்துக்கான மத்த அப்டேட்டுமே வந்து கூடிய சீக்கிரமே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஜெயம் ரவி அண்ணாவோட நடிப்புல வந்து பாத்தீங்கன்னா, இறைவன் படம் வந்து வர செப்டம்பர் 28 இந்த படம் வந்து தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கப்புறமா நம்ம ஜெயம் ரவி அண்ணாவோட சைரன் படமும் வந்து பாத்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே வந்து ரிலீஸ் வந்து ஆக போகுது. அதுக்கப்புறமா நம்ம ஜெயம் ரவி அண்ணா வந்து பாத்தீங்கன்னா ஜீனி அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துல அவர் வந்து பாத்தீங்கன்னா நடிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாரு. அவ்வளவு கைஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த மாதிரியான சினிமா சம்பந்தப்பட்ட அப்டேட்ஸ் எல்லாம் வந்து நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.